ஹாய் அரு, குட் மார்னிங். குவாண்டம் மெக்கானிக்ஸோட கண்டினியூவேஷன் தான். இன்னும் நிறைய மாடல் ப்ராப்ளம் இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் எல்லாத்தையும். ஏன்னா அப்படியே விட்டுட்டு அடுத்த யூனிட்டுக்கு போகிறது சரியாக இருக்காது, ஏன்னா ரொம்ப முக்கியமான யூனிட்டு. கண்டிப்பாக டிஎன்செட் எக்ஸாம் இல்லைனாலும் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த எக்ஸாமுக்குன்னு கண்டிப்பாக இது வந்து ஒரு முக்கியமான டாபிக். சரி, ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வரைக்கும் அநேகமாக ஒரு 25-30 கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதோட கண்டினியூவேஷனாக இந்த வீடியோவும் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின், டிரான்சிஷன் பிலாங்ஸ் டு லைன்மென் சீரீஸ் இன் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இஸ். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் லைன்ஸ் தெரியும் உங்களுக்கு, லைமன், நெக்ஸ்ட் ஒன் வந்து பால்மர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேஷன், பிராக்கெட், பீஃபன் அண்ட் ஹம்ப்ரி சீரிஸ் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே இந்த ரிலேட்டடாக நம்ம கொஷின் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து ஹைட்ரஜனோட ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஹைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பெக்ட்ரம் கொடுக்கணும். இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து நீங்கள் வந்து அட்டாமிக் அப்சார்பன் ஸ்பெக்ட்ரம் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த லைன்ஸ், இதோ இந்த லைமன், பால்மர், பேஷன், பிராக்கெட், பீஃபன் அண்ட் ஹம்ப்ரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் லைன்ஸ். நமக்கு எப்படி இருக்கும் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் லைன்ஸாக இருக்கும். ஸோ இது இதுதான் நமக்கான கன்ஃபர்மேஷன். அதாவது எதுக்கான கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டமில் வந்து எனர்ஜி லெவல்ஸ் எல்லாம் வந்து குவான்டைஸ்டாக இருக்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். இது போல் நமக்கு ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் டிஸ்க்ரீட்டாக கிடைக்குதுன்னா. சரி, இப்போது லைமன் சீரீஸ் தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. லைமன் சீரீஸ் வந்து எப்போ நமக்கு ஆரிஜினேட் ஆகும், டிரான்சிஷன் வந்து எந்த ரெண்டு லெவலுக்கு நடுவில் நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து N1 வந்து கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டாக இருக்கணும். நமக்கு N2ங்கிறது எனி ஸ்டேட் அதர் தன் இந்த கிரவுண்ட் ஸ்டேட். அது வந்து N2ங்கிறது 2, 3, 4 எக்ஸட்டா அப் டு இன்ஃபினிட்டி. அந்த லெவல்லேருந்து நமக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு நமக்கு வந்து அந்த எலக்ட்ரானிக் டிரான்ஸ்லேஷன் நடந்ததுன்னா நமக்கு கிடைக்கிற லைன் பார்த்தீங்கன்னா லைமன் சீரீஸ். இந்த லைமன் சீரீஸ் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம எலக்ட்ரோமேக்னெட் ஸ்பெக்ட்ரமில் வந்து யூவி ரீஜனில் வரும். யூவி ரீஜனில் பால்மர் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பால்மர் வந்து விசிபிள் ரீஜன், மற்ற எல்லாமும் பார்த்தீங்கன்னா ஐஆர், நியர் ஐஆர் டு ஃபார் ஐஆர் ரீஜன் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் மற்ற சீரீஸ் ஆஃப் லைன்ஸ் எல்லாமும். சரி, இப்போது இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிஷன் நடக்கும்னா அந்த டிரான்ஸ்மிஷனும் கண்டிப்பாக ரெண்டு ரூலை வந்து உபயோக பண்ணும். ஒன்று வந்து அந்த சேஞ்ச் இன் ஆங்குலர் மொமெண்டம், அட்டாமிக் ஆர்பிட்டாலோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ங்கிற அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். அதே சமயத்தில் வந்து அந்த சேஞ்ச் இன் ஸ்பின் மொமெண்ட், சேஞ்ச் இன் ஸ்பின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஈக்குவல் டு 0 இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நமக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து அலோடு, இல்லைனா வந்து அது வந்து ஃபர்பிடன். அந்த இந்த டெல்டா எல் சிக்கல் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1ங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒன்று தான் அந்த லெப்போ டிரான்சிஷன். அது வந்து கூட சில கேசஸில் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பின், அந்த ஸ்பின் மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, அது ஸ்ட்ரிக்ட்லி ஃபர்பிடன். டெல்டா எஸ் கண்டிப்பாக 0 மட்டும்தான் இருக்கணும். சரி, இப்போது இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து டிரான்சிஷன் வந்து 1s-4s நடுவில் நடக்குது, ஆப்ஷன் பி வந்து 1s-4p நடுவில், ஆப்ஷன் சி அண்ட் டி பார்த்தீங்கன்னா 2s-2sங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். கண்டிப்பாக இது ரெண்டும் கிடையாது லைமன் சீரீஸ்க்கு, ஆனால் அந்த டிரான்சிஷன் 2s-னா நமக்கு வந்து அது பால்மர் சீரீஸ் கீழே வந்துடும். ஸோ சி அண்ட் டியை வந்து நீங்கள் ஓமிட் பண்ணுறீங்க. ஏஆர்பின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே இது இந்த ரெண்டு ரூலை வந்து இது வந்து ஒவே பண்ணுதாங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ரெண்டுத்துலேயுமே வந்து N1 வந்து 1 தான். சரி, ஓகே, அதில் அது வரைக்கும் நோ இஷ்யூ. நெக்ஸ்ட் பாருங்கன்னா நமக்கு வந்து டெல்டா எல் வேல்யூ ஸ்பின்னிங்கு கொடுக்கல எந்த ஆப்ஷன்லையும். ஸோ வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்கோனா, டெல்டா எல் வந்து ஆப்ஷன் ஏக்கு பாருங்கள், நமக்கு வந்து எஸ்ஆர்பிட்டாலுக்கு எல்லோட வேல்யூ 0 தெரியும். அப்போது 1s-க்கும் எல்லோட வேல்யூ 0 தான், 4s-க்கும் எல்லோட வேல்யூ 0 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெல்டா எல் வந்து பார்த்தீங்கன்னா 0 வருது. அப்போ கண்டிப்பாக நமக்கு இது வந்து லைமன் சீரீஸ்க்கான அந்த டிரான்சிஷன் கிடையாது. இங்கே
நமக்கு எஸ்ஸோட வேல்யூ வந்து 0, பியோட வேல்யூ வந்து 1. அப்போ வந்து இங்கே வந்து சேஞ்ச் இன் அந்த ஆங்குலர் மொமெண்டம் டெல்டா எல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் 1. ஸோ வந்து நமக்கு வந்து அப்போது இதுதான் வந்து ரைட் ஆப்ஷன். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், சிம்பிள் தான். ஸோ இந்த இந்த ரெண்டு இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சு, டெல்டா எல் வந்து எப்போது வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கணும், டெல்டா எஸ் வந்து 0 இருக்கணும் ஸ்ட்ரிக்ட்லி. டெல்டா எல்லில் கூட சில ரிலாக்ஸேஷன் இருக்கலாம், டெல்டா எஸ்ல இருக்கக்கூடாது. டெல்டா எல் ரிலாக்ஸேஷன்னா நமக்கு நல்லா தெரிஞ்சது அந்த ஜாயிண்ட்டல் டிஸ்டார்ஷன், அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். டெல்டா எல் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போகிறதுக்கு. சரி, நம்ம அதை அப்புறமா பார்ப்போம் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில். சரி, செகண்ட் க்வெஸ்சன்